கூடாதுப்பா அந்த மாதிரி நம்ம நினைக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா செல்ஃபிஷ்னஸ். அதனால அதை வந்து யாருமே ரொம்ப என்ன பண்றது இல்லை, என்ஜாய் பண்றது கிடையாது. பட் இதை பத்தி தான் நான் உங்ககிட்ட என்ன செய்ய போறேன்னா பேச போறேன். நீங்க வந்து உங்களே செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி நீங்க எந்த மாதிரி ஒரு பர்சன், நீங்க ஒரு செல்ஃபிஷ் பர்சனா இல்ல செல்ஃப்லெஸ் பர்சனா இல்ல ரெண்டையும் அப்பாற்பட்டு வேற ஏதாவது பர்சனாங்கிறது நீங்க என்ன செய்யலாம், இந்த பிரசன்டேஷன் இந்த நான் கொடுக்குற இந்த மெசேஜ் மூலமா நீங்க கண்டிப்பா உங்களை செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செல்ஃபிஷ்னஸ் என்னங்கிறது பேசிக்கா தெரிஞ்சாகணும். எனக்கு வேணும், நான் நல்லா இருக்கணும், நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும், எனக்கு எல்லாமே கிடைக்கணும், நான் எங்க போனாலும் நான் சந்தோஷமா இருக்கணும், நான் வந்து கவலை இல்ல கவலை என்னங்கிற ஒரு பிரச்சனை எனக்கு வரவே கூடாது, அந்த மாதிரி எல்லாமே எனக்கு தான், எல்லாமே எனக்கு தான், எல்லாமே எனக்கு தாங்கிற ஒரு மைண்ட் செட்டை தான் செல்ஃபிஷ் மைண்ட் செட்னு சொல்றாங்க. வேற யாருமே வந்து நல்லா இருக்கிறது கூட நமக்கு என்ன செய்யாது, பிடிக்காத மாதிரி ஒரு மைண்ட் செட்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குதா இல்லையா உங்களுக்குள்ளாலங்கிறத நீங்க செக் பண்ணணும். அப்போ நான் உங்ககிட்ட ஒரு சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க செல்ஃபிஷா இல்லையா? ஆர் யூ செல்ஃபிஷ் ஆர் நாட்? நீங்க வந்து உங்களோட சேட் வந்து நீங்க போடலாம். ஆர் யூ செல்ஃபிஷ்? நீங்க செல்ஃபிஷா இருக்கீங்க நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா எஸ் னு போடுங்க. நீங்க செல்ஃபிஷ் இல்லன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து நோன்னு போடுங்க. உங்க நிறைய பேர் வந்து போடுறாங்க எஸ் எஸ்ன்றாங்க, அப்படி நீங்க உங்களை எல்லாருமே போடலாம். நோங்கிறாங்க செல்ஃபிஷ் ஆ இல்லையா? எஸ் எதுவா இருந்தாலும் நீங்க வந்து இதுக்கு வந்து ஒரு முடிவு தெரிஞ்சுட்டு தான் போக போறீங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இது செல்ஃபிஷ் செல்ஃபிஷ் இல்லாததெல்லாம் பத்தி ரெண்டாவது பார்க்கலாம். அதுக்கு முன்னால நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த செல்ஃபிஷ்னஸ்னா ஒரு எக்ஸ்ட்ரீம்னு தெரிஞ்சுக்கணும். அது வந்து ஒரு இடைநிலை கிடையாது, அது வந்து இந்த பக்கம் ஒரு ஓரம் இல்லைன்னா அந்த பக்கம் ஒரு ஓரம், ஒரு அப்நார்மாலிட்டின்னு சொல்லலாம். நார்மலான ஒரு விஷயம் இல்லை, அது ஒரு அப்நார்மாலிட்டி. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயங்களை வந்து நீங்க ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸா எடுக்கலாம் இந்த செல்ஃபிஷ்னஸ் பத்தி பேசுறப்போ. ஒன்னு என்ன பாத்தீங்கன்னா செல்ஃபிஷ்னஸ், இன்னொன்னு வந்து செல்ஃப்லெஸ்னஸ். ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம். இப்போ ஒரு செல்ஃபிஷா இருக்கிற ஒரு பர்சன்னால என்னெல்லாம் ப்ராப்ளம் வரலாம் பாத்தீங்கன்னா, அவர் வந்து அவரை காப்பாத்திக்கிறதுக்காகவும் அவர் நல்லா இருக்கிறதுக்காகவும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டே இருப்பாரு, எல்லாருக்கும் நல்லா ரிவிட் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு, எங்கேயாவது ஆப்பு சொருவிக்கிட்டே இருப்பார். ஆப்பு சொருவுறதுனால அவர் சந்தோஷமா இருப்பாரு, பட் அவர் கூட இருக்கிறவங்களுக்கு அவர்னால என்ன செய்யும் பிரச்சனை இருந்துட்டு இருக்கும். இது வந்து ஒரு எக்ஸ்ட் ஒரு ஒரு சைட்ல வரக்கூடிய ஒரு அப்நார்மாலிட்டி. தி சேம் டைம் இன்னொரு விஷயம் நம்ம ரொம்ப பாராட்டுற விஷயம் என்ன பாத்தீங்கன்னா செல்ஃப்னஸ்னஸ். அவர் வந்து தன்னை மறந்து சுயநலம் மாற்றும் ஒரு பெரிய பங்காளன் தொண்டாளன்னு சொன்னா எல்லாரும் கையடிக்கிறதுக்கும் சரி சிரிக்கிறதுக்கும் சரி போறதுக்கும் அவர் பின்னால போறதுக்கு ரெடியா இருப்பாங்க. பட் ஆனா இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர் அந்த மாதிரி பண்ற டைம்ல 10 பேர்ல 3 பேர் எப்படி அவர் பின்னால ரெண்டு குத்து குத்திடுவாங்க. அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த பெஸ்ட் ஹாப்பினஸ் கிடைக்குமா? இப்ப இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ரெண்டு எக்ஸ்ட்ரீம் திங்ஸ்ல இருக்கிற டைம்ல ஒரு கரெக்டான ஒரு நியாயமான ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு நியூட்ரலான ஒரு விஷயம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதுதான் வந்து ரெண்டு விஷயம். இப்போ ஒரு மனுஷன் எப்படி இருப்பாங்கிறத பத்தி நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா யாராவது உங்க வீட்டை வந்து மூடாம போறீங்களா? வெளியே வீட்டை விட்டு போற டைம்ல மூடாம யாராவது போறீங்களா? எனக்கு தெரிஞ்சு யாரும் போறதில்லை, நானும் மூடாம போறதில்லை. இது வந்து ஒரு இன்பான் நம்ம கூட இன்னேட்டா நமக்கு உள்ளாலே இருக்கிற ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, நம்ம செல்ஃபிஷா இருக்கிறதுனால தானே மூட்டு போறோம். ஏன் திறந்து போட்டு போக வேண்டியதானே? திறந்து போட்டு போனா என்ன ஆகும்? உள்ள நம்ம அதுல வேற லாக்கர் போட்டு பூட்டி வச்சுட்டு போவோம், இல்ல பேங்க் அக்கௌண்ட்ல தான் நம்ம வைப்போம், கையில வைக்க மாட்டோம். ரீசன் என்ன? சோ சம் வியர் அப்படிதான் நம்ம மேட். அதுக்கப்புறம் நமக்கு எல்லை காக்கும் ராணுவ வீரர்களுக்கு நம்ம நல்ல மரியாதை கொடுப்போம். ஆனா அது எதுக்கு ஒண்ணும் யோசிச்சு பாருங்க. இந்தியா வந்து பாதுகாப்பு கண்டிப்பா தேவையா? கண்டிப்பா தேவை. வி ஆர் செல்ஃபிஷ். செல்ஃபிஷா இருக்கிறதுனால நம்ம அந்த இடத்துல கண்டிப்பா விட்டு தான் ஆகணும். இதுதான் வி ஆர் நம்ம நேச்சுரலா வி ஆர் செல்ஃபிஷ் தாங்க. இப்போ இதுல எப்படிங்க ஒரு நியூட்ரலான இடத்துக்கு வர்றதுங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதைத்தான் நான் உங்களுக்கு வந்து இன்னும் சில விஷயங்கள்ல நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னா சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவாங்க. இப்போ செல்ஃபிஷ்னஸ்ல முதல் முக்கியமான ஆள் யாருன்னா நீங்க தான். உங்களுக்கு முக்கியம் நீங்க தான், உங்களை தான் நீங்க ஃபர்ஸ்ட் காப்பாத்திக்கணும். சிலவங்க ஒத்துக்க மாட்டாங்க, இல்ல இல்ல எனக்கு வந்து என் பக்கத்துல இருக்கிறவங்களும் எனக்கு தெரிஞ்சவங்க தான் எனக்கு முக்கியம்னு சொல்லுவாங்க. சத்தியமா சொல்ற கிடையவே கிடையாது. உங்களுக்கு நீங்க தான் முக்கியமான ஒரு மனுஷன். நீங்க அப்படி இன்னொருத்தங்களை முக்கியம்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் நீங்க ஏமாற்றப்படுவீங்க, அன்னைக்கு நீங்க ஒரு விரக்திக்குள்ளால போவீங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன்னால அது என்ன செய்யும்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபியரையும் லாஸையும் ஒரு டினையலையும் ஒரு கில்ட்டையும் தான் உங்களுக்கு என்ன செய்யும் கிரியேட் பண்ணும். ஸோ ரெண்டாவது அந்த ஃபர்ஸ்ட் லேயர்ல முக்கியமான இன்னொரு லேயர் எது பாத்தீங்கன்னா
உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதில் ஒரு இன்னொரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த குரூப் இருக்கு, ஒரு ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நீங்கள் இதுக்குள்ளால ஒரு பர்சன் இறந்து போகிறாங்க. ஹவு டு யூ ஃபீல்? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அந்த ஆறாத ஒரு அவங்க கூட இருந்த நினைவுகள் நம்ம கூட என்ன செய்யும்? சுற்றி சுற்றி பிடிச்சிட்டு இருக்கும். இதே இது இந்த ஃப்ரெண்டோட இன்னொரு ஃப்ரெண்ட் இறந்து போகிறாரு, இல்லை இந்த ஃப்ரெண்டோட அப்பாவோ அம்மாவோ இறந்து போகிறாங்க, அதோட இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. ரீசன் என்னன்னா அது கொஞ்சம் அந்த சர்க்கிள் வந்து வெளியே போயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, கண்டிப்பா நம்ம நம்ம தான் பாதுகாக்கிட்டு பண்றோம். இன்னைக்கு இதுல ஒரு காம்படிஷன் இருக்கு, இந்த காம்படிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா யாரு வின் பண்ண போறது? இதுக்குள்ள ஒரு செல்ஃபிஷ்னஸ் கண்டிப்பா இருக்கும். ஓகே, நம்ம தான் நமக்கு முக்கியம், நம்ம ஓட்டு போடுற இடத்துல அந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்வோம், கண்டிப்பா திங்க் பண்ணுவோம். திஸ் இஸ் த திங், ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் லேயர் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் வந்து வரும், கம்யூனிட்டி. நம்ம யாரை சார்ந்திருக்கோம் அவங்க வந்து நமக்கு ரெண்டாவது முக்கியமான மனுஷனா மாறுறோம். எக்ஸாம்பிள், நீ இன்னைக்கு வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு, மழை வந்து சூப்பரான அருமையான கிளைமேட். ஆனா இன்னைக்கு காலையில நீங்க நியூஸ் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா உங்க ஊர்ல மழை பெஞ்சுன்னு பாத்தீங்களா, இல்ல வேற ஊர்ல மழை பெஞ்சத பத்தி பாத்தீங்களா? நம்ம சிச்சுவேஷன் தான் பார்த்தோம். இல்ல நான் இன்னொன்னு கேக்குறேன், தெரியாமா பாருங்க, யோசிச்சு பாருங்க. கேரளாவிலயும் மழை பெய்யுது, தமிழ்நாட்டிலயும் மழை பெய்யுது. கேரளா நியூஸ் பாக்குறீங்களா, தமிழ்நாடு நியூஸ் பாக்குறீங்களா? நம்மோட கம்யூனிட்டியை தான் நம்ம பார்ப்போம், நம்ம தமிழ்நாடு தான் பார்ப்போம். அப்போ இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு இந்த இடத்துல ரிமைண்ட் பண்ண விரும்புறேன். என்ன பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு மிலிட்டரியில ஒரு சண்டை நடக்குது, அந்த இடத்துல ஒரு மூணு பேர் இறக்குறாங்க, மூணு பேர் மூணு ஸ்டேட்ல இறக்குறாங்க, ஒருத்தர் தமிழ்நாட்டுல இறக்குறாரு. யாரை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம், யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்? ஏ லேயர் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ்ல தமிழ்நாடுக்கு தான் நம்ம என்ன செய்வோம், நம்ம சொந்த ஊர் நம்ம கம்யூனிட்டிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கும் ஒரு மிருகத்துக்கும் சண்டை வருது, யாருக்கு முக்கியத்துவத்தை கொடுப்போம்? கண்டிப்பா மனுஷன் தான் தப்பணும்னு நினைப்போம். ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் வருது, டெரரிஸ்ட் வந்து ஜெயிக்கணும்னு நினைப்போமா, ஒரு மனுஷனா இருக்கிறவன் அங்க இருக்கிற சாதாரண மக்கள் தப்பிக்கணும்னு நினைப்போமா? சோ லேயர் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா விரிஞ்சு விரிஞ்சு போயிட்டே இருக்கும். இதுதான் உண்மை. முதல்ல நீங்க, அடுத்து உங்களை சார்ந்தவங்க, அடுத்து உங்க கம்யூனிட்டி, அடுத்து உங்களோட அந்த மனிதாபிமானம்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து உள்ளால வரும். அப்போ எப்படிங்க செல்ஃபிஷ் தான் கிளியரா புரிஞ்சிருச்சு, வி ஆர் செல்ஃபிஷ். அப்போ இதை எப்படி பேலன்ஸ் பண்றது, எப்படி இதை வந்து பெட்டர் பண்றதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா சூப்பரான ஒரு வழி இருக்கு, எக்ஸ்டெண்டிங் யுவர் லேயர் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். உங்களோட லேயர் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் வந்து பெருசு பண்ணும். இப்ப சிம்பிளா வந்து உங்களை நீங்க நல்லா லவ் பண்ணுங்க, உங்களை நீங்க லவ் பண்ணும், அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் லவ் பண்ணுங்க, அந்த லேயரை இன்னும் பெருசு பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டை லவ் பண்ணுங்க, உங்களோட இம்பாக்டை வந்து அந்த உங்களோட கூட இருக்கிற மக்களோட அளவை பெருசு பண்ணி பாருங்க. எல்லா ஊரையும் நீங்க என்ன செய்யலாம், கஞ்சத்தனமா இருக்க வேண்டாம், லவ் கம்மியா கொடுத்து உங்க ஃபேமிலியை மட்டும் லவ் பண்ணிட்டு கஞ்சத்தனம் இல்லாம எல்லாரையுமே நீங்க லவ் பண்றது மூலமா உங்களோட இந்த செல்ஃபிஷ்னஸ் பெருசாக்குங்க. நீங்க உங்களுக்குள்ள வச்சிருக்கிற செல்ஃபிஷ்னஸ் எல்லாருக்குமே கொடுங்க, எல்லாருக்குமே கொடுத்து எல்லாரையும் பெருசாக்கி என்ன பண்ணலாம், நம்ம கூட கொண்டு வரலாம், இன்னொரு ஆளையும் கூட நமக்கு என்ன செய்யலாம். இந்த மாதிரி உங்களோட சர்க்கிளை பெருசு பண்றது மூலமா நீங்க கண்டிப்பா என்ன பண்ணலாம்னா இன்னும் ஒரு பெட்டர் செல்ஃபிஷ் பர்சனா மாறி அந்த செல்ஃபிஷ்னஸ்ல அந்த ஒரு ப்ராப்பர் இம்பார்ட்டன்ஸை நீங்க எடுத்துட்டு வரலாம். And thank you so much everyone. Na ungala selfish ah love pandren, inda call la vandirukke ellarum na selfish ah love pannen. Thank you for the opportunity. Yes, amazing. So selfish ah vandittu ellarum love pannunga, naanum ungala love pandren appdi sollittu audience ku vandittu or love kuduthu poi irukanga. So